சயன திருக்கோலம் கொண்டிருக்கும் பகவான் தம் திருமேனி துலங்காமல் சுயம்புவாக அருள் பாலிக்கும் தலங்களும் உண்டு. அதே போன்று சுயம்பு திருமேனியனாக பரந்தாமன் அருள் பாலிக்கும் தலம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மாவினக்கரை. சுற்றிலும் பச்சை பசேலென்று கம்பளம் விரித்த மாதிரி பசுமையை பூட்டிக்கொண்ட இயற்கையின் நடுவே கம்பீரமாக அரும்பி இருக்கிற சிறிய குன்றின் உச்சியில் அமைந்திருக்கிறது அரங்கனின் ஆலயம். தொலைவில் இருந்து பார்க்கும் போதே பாறையின் உச்சியில் வண்ண கலவையாய் அமைந்திருக்கும் அரங்கனின் ஆலய விமானம் பளீர் என்று துளங்குகிறது. பிற்கால கட்டுமானம் என்பதை உணர்த்தும் வெளிக்கட்டட அமைப்புகள். விசாலமான முன்பகுதியில் உயர்ந்து நிற்கிறது கல் ஸ்தம்பம். அழகிய விமானத்துடன் கூடிய மூலஸ்தானத்துக்குள் நுழையும் போதே ஆச்சரியம் நம்மை தொற்றுக்கொள்கிறது. ஆம், அழகான சிறு குகைக்குள் எழுந்தருளியிருக்கிறார் ரங்கநாதர். குனிந்துதான் உள்ளே செல்ல முடியும். அங்கேயே புடைப்பில் தென்படுகிறார் வாயு புத்திரனான ஹனுமன். அவருக்கு வெள்ளி கவசம் பூட்டி ஆராதனை நடக்கிறது. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மங்கள செய்தி சொல்பவராக அவர் செய்த சேவை சாமான்யமா என்ன? அதனால் மகிழ்ந்த பிராட்டி இன்றென்ன இருத்தி என்றல்லவா வாழ்த்தினாள். சர்வ வல்லமை கொண்டிருந்த போதும் வினய எல்லையில் நிற்கும் ஹனுமனை வணங்கி மூலஸ்தான மூர்த்தியை தரிசிக்கிறோம். முதலில் நம் கண்ணை கவர்பவர் கேசவர். அற்புதமான நின்ற திருக்கோலம். திருமேனியில் நுண்ணிய வேலைப்பாடுகளை காண்கிறோம். மேலிரு கரங்களில் சங்கும் சக்கரமும் துலங்க கீழ் வலக்கரத்தில் மலரை கொண்டவராக, கீழ் இடக்கரத்தை கதாயுதத்தில் ஊன்றியவராக தரிசனமளிக்கிறார் கேசவர். அவருக்கு சற்று முன்னால் குகையின் சுவர் ஓரமாய் பாம்பனையில் சயனித்த பகவானை தாயாருடன் சேர்த்தியாய் தரிசனமளிக்கும் நாரணனை, பிரபஞ்ச காரணனை தரிசிக்கிறோம். அவனுக்கு முன்னால்தான் சுயம்பு திருமேனியை தரிசிக்கிறோம். எவன் சரம் அசரம் அனைத்துமாக இருக்கிறானோ, எவன் அனைத்துக்கும் ஆதாரமாக திகழ்கிறானோ, அவனுக்கு என்னவென்று வடிவம் கொடுக்க? காற்றாய், நிலனாய், நீராய், நெருப்பாய், நெடுவானாய் என்று அனைத்துமாக திகழ்பவன்தான் இங்கே சுயம்புவாக அருள் பாலிக்கிறான் என்பதை உணர்கிறது மனம். அப்படி ஒரு அதிர்வு இங்கே தென்படுவதை உணர்கிறோம். அவருக்குத்தான் ஆராதனை நடக்கிறது. பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கண் என்று இங்கே நம்மால் தரிசிக்க முடியவில்லையே என்று நினைக்காமல் அந்த சுயம்புவிலேயே பார்வையை நிலைக்கச் செய்தால் பின்னால் இருக்கும் உலோகத் திருமேனி பெருமான் இதற்குள்ளே நிறைந்திருக்கிறான் என்பதையும் அனுபவிக்க முடிகிறது. அப்படி ஒரு ஆச்சரியமாக
அற்புதமாக ஆனந்தமாக நிகழ்கிறது இந்த சுயம்பு ரங்கநாதர் தரிசனம். பார்வைக்கு தென்படாவிட்டாலும் காற்றை உணர்கிற மாதிரியே திருமேனி காட்டாவிட்டாலும் தம்முடைய சாநித்தியத்தை இங்கே உணரச் செய்கிறார் ஸ்ரீ ரங்கநாதர். பள்ளி கொண்ட அந்த பசுங்கொண்டலை வாயார பாடி மனமாற துதிப்போம். நம்முடைய தினங்கள் எப்போதும் வெளிச்சமாகும்.